அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் இதை எதிர்த்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு சில எதிர்கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் மாநில விவசாயிகளும் வந்து ஒரு தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படின்னு இந்த தவறான பிரச்சாரங்களை நம்பி இது நீக்கக்கூடாது அப்படின்னாங்க. அரசு தரப்புல கிளியரா சொல்லிட்டாங்க, இது பாருங்க குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது அப்படியே தான் இருக்கும், அதை வந்து நீக்குவதற்கான எந்த முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த எம்எஸ்பி வந்து நீக்கப்பட மாட்டாதுன்னு உறுதி கொடுக்குறோம், அதை வந்து சட்டப்பூர்வமாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த விவசாயிகள் அதை ஏத்துக்கல. இல்ல இல்ல, நீங்க அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கேள்வியே என்னன்னா, நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காகவும் பஞ்சாப் விவசாயிகள் மட்டுமே வந்து நாங்கள் சொல்றத தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றத எப்படி ஒத்துக்க முடியும்? சமீபத்தில் ராஜஸ்தான்ல நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் வந்து பாஜக நிறைய இடங்கள்ல காங்கிரஸோட வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ ராஜஸ்தான்ல இருக்க விவசாயிகள்லாம் வந்து பாஜக ஆதரவு தானே காமிக்குது. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் அப்படின்ற பொருளில் இடைத்தரகர்கள் ஊடுருவி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா விவசாயிகளோட சந்தேகங்கள் எல்லாவற்றையும் வந்து அரசாங்கம் தெளிவா தீர்த்து வச்ச பிறகும், இல்ல இல்ல நீங்க அந்த சட்டங்களை வித்ரா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரி அப்படின்னு தெரியல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான நிலை எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வந்து, நான் ஒரு விவசாயி, விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய சட்டம், அதனால இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல பாருங்க, நம்ம சமீபத்துல ஒரு பதிவு போட்டிருந்தோம், அதுல வந்து இந்த வேளாண் சட்டங்கள்ல இப்ப இருக்கிற ஷரத்துக்கள் 2016 திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்தவை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் அறிக்கையிலையும் அதுதான் இருந்தது. ஆனாலும் வந்து அரசியல் காரணங்களுக்காக இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதில் நேற்றுக்கு வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திமுக தேர்தல் அறிக்கையில் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஒரு புதிய கொள்கை உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இது கார்பரேட் நிறுவனங்களும் விவசாயிகளும் ஒப்பந்த விவசாயம் செய்து கொள்வதற்காக அல்ல. ஒரு விஷயம், இந்த வேளாண் சட்டத்துல வந்து கார்பரேட் நிறுவனங்களோட இல்ல தனியார்களோட வந்து ஒப்பந்த விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஒப்பந்த விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களுக்கு இஷ்டப்பட்டு இருந்தா விலை கட்டுப்படி ஆனா நீங்க ஒப்பந்த விவசாயம் பண்ணலாம், இல்லாட்டா பண்ண வேண்டாம். இதுதான், பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லாட்டா விட்டுருங்க, யாரும் உங்களை கம்பல் பண்ணலையே. சொல்ல போனா இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பஞ்சாப் விவசாயிகள் தான் இந்த ஒப்பந்த விவசாயத்தை முத முதல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒப்பந்த விவசாயம் அப்படின்றது பஞ்சாப்லயும் குஜராத்லயும் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க? சரி, டிஆர் பால் அவர்கள் மேலும் என்ன சொல்றாரு, இந்த அடிப்படை கூட தெரியாமல் முதல்வர் பேசியிருப்பது யாரோ சிலரின் எடுப்பார் கைப்பிள்ளையாக முதல்வர் மாறிவிட்டதை காட்டுகிறது. இது இந்த அடிப்படை விஷயம் யாருக்கு தெரியல அப்படின்றது நமக்கு சந்தேகமா இருக்கு. தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள வேளாண் விளைபொருள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை மேலும் வலுப்படுத்தவே புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. இப்ப வந்து நம்ம அந்த தேர்தல் அறிக்கைக்கு போலாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா மட்டும்தான் யார் சொன்னது தப்பு அப்படின்றது புரியும். திமுக தேர்தல் அறிக்கை 2016 பக்கம் 24 பேரா 24, எ நியூ பாலிசி வில் பி ஃபார்முலேட்டட் டு மார்க்கெட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அதாவது வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு புதிய கொள்கை உருவாக்கப்படும். கரெக்ட், டிஆர் பாலு அவர்கள் சொன்னதும் இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. அண்டர் திஸ் பாலிசி ஆக்ஷன் வில் பி டேக்கன் டு மார்க்கெட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி. இதான் அங்கே புதிய வேளாண் சட்டம் சொல்லுது. விவசாயிகள் வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த உள்ளூர் சந்தைகளில் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்படும். சரி, அடுத்த வரி, ஃபார்மர்ஸ் வில் பி ஏபிள் டு செல் தர் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி வித்தவுட் எனி மிடில் மேன். என்னங்கிறது, இந்த மிடில் மேன் இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த சந்தைகள்ல மண்டிகள்ல இருக்காங்க, அவங்க கிட்ட தான் விற்பனை செய்தாக வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இப்ப இருக்கு. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க, டைரக்ட்லி வித்தவுட் எனி மிடில் மேன். அப்போ மிடில் மேன் இடைத்தரகர் இல்லாம அப்படின்னா அப்போ அந்த சந்தைகள் அப்படின்ற கான்செப்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுல அடுத்த வரி பாருங்க, அட் மார்க்கெட் டிட்டர்மைண்ட் பிரைசஸ், சந்தை விலையில் விற்கலாம். அப்போ இந்த தேர்தல் அறிக்கைப்படி இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றத பத்தி அவங்க எதுவுமே பேசல.
சந்தை விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றத விட சந்தை விலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது குறைந்தபட்சம். இப்போ ஒரு தேர்வு, வேலைக்கான ஒரு தேர்வு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாங்க, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 50% மதிப்பெண் பெற்று இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நீங்க இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுடைய மினிமம் மார்க் வந்து 50% இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதுக்கு அர்த்தம் 50% இருந்தாதான் அப்படின்னு அர்த்தமா? 80, 90, 99, 100 வாங்கினவங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து மினிமம், அதுக்கு குறைவா இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த குறைந்தபட்ச மதிப்பெண். அதே மாதிரிதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது. அப்போ சந்தை விலை அப்படின்றது இந்த மினிமம் சப்போர்ட் பைஸை விட அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து புரியுது. அப்போ இவங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க வந்து மார்க்கெட் விலைக்கு வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப சரி. ஆனா அதே அரசாங்கம் வந்து வேளாண் சட்டத்து மூலமா மார்க்கெட் டிட்டர்மைன் பிரைசஸ் அப்படின்னு சொன்னா அது தவறா? என்னங்க நியாயமா இருக்குது? சரி, அடுத்தது என்ன சொல்லிருக்க, ஏற்கனவே இருக்கிற வேளாண் விளைபொருள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை மேலும் வலுப்படுத்தவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 24வது பேரால் அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னா, டு ஃபெசிலிட்டேட் மார்க்கெட்டிங் எ காம்ப்ரஹென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச் will be formed with the participation of government and producers of agricultural goods. இது வந்து ஏற்கனவே இருக்கிற வேளாண் விளைபொருள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் சொல்லல. முழுமையான ஒரு வேளாண் விளைபொருள் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு எக்ஸ்சேஞ்சை உருவாக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த ஏபிஎம்சி அந்த சந்தைகள் மண்டிகள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இது ஒரு புதிய அமைப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரி, இல்லை இல்லை நாங்கள் பழைய அமைப்பை தான் வந்து புதுசாக மாற்ற போகிறோம், ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு விஷயம், இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக இந்தியா முழுமையிலும் வெளிநாடுகளும் விற்பதற்கான ஒரு வழிவகை, அடுத்தது சந்தை நிர்ணயிக்கப்பட்ட விலை அதாவது மார்க்கெட் டிட்டர்மைன்ட் பிரைசஸ், இது ரெண்டு தான் திமுக தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இருக்கிற ஷரத்துக்கள். இதுதான் வந்து இன்னைக்கு வேளாண் சட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை பற்றி இந்த புதிய கொள்கையில் இல்லை, வேற ஒரு இடத்துல நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்திலையும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நீக்கப்படும்னு எங்கவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லை, போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் கிட்ட பேசும்போது இந்த MSP அப்படின்றது வந்து நீக்கப்பட மாட்டாது, இதை வந்து நாங்கள் சட்டப்பூர்வமாக உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் இதை வந்து விவசாயிகள் ஏற்றுக்காம இல்லை இல்லை சட்டத்தை வந்து நீங்கள் ரத்து பண்ணாதான் ஆச்சு அப்படின்னு சொல்றது இது போராட்டத்தோட நோக்கத்தையே கேள்விக்குறியாக்குகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல வந்து திமுக அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாய்ப்பு வந்து எப்பவுமே டொக் அப்படின்னு தான் கதவு தட்டும், டொக் டொக்னு வராது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ், ஒரு ஜோக்கு தான், கொஞ்சம் சிரிச்சு வைங்க. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்ணு கருத்துமா பார்த்துட்டே இருக்குங்க. அதுலேருந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திமுக சொல்லுவாங்க, காங்கிரஸ் கூட சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து எங்களுடைய திட்டம், இதை பாஜக காப்பி அடித்து விட்டது அப்படின்னு. அதே மாதிரி திமுக கூட பல தடவை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வந்த திட்டம், இல்லை நாங்கள் சொன்ன வாக்குறுதி, இதை தான் வந்து அதிமுக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேளாண் சட்டங்கள் அப்படின்றது ஏற்கனவே திமுகவும் காங்கிரசும் கொடுத்த வாக்குறுதிகள் தான், இதைத்தான் இன்னைக்கு பாஜக காப்பி அடிச்சு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க, அதைத்தான் வந்து அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால எங்க கொள்கைகளை நீங்க காப்பி அடிச்சுட்டு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு இதை திருப்பி போட்டிருக்கானுங்க. தேவையில்லாம வந்து இதை எதுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்படி எதிர்க்கிறதுனால வந்து இது ஒரு இரட்டை வேஷம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மனசுல இது ஒரு கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை அவாய்ட் பண்ணிருக்கணும். They should have taken credit for this. இது பாருங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், 2016 சொன்னோம் அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறத விட்டுட்டு இப்போ உட்காந்து இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அந்த விளக்கத்தையும் சரியாக கன்வே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டியை தொடர்ந்து திமுக மிஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கு மட்டும்தான் வந்து திமுக கிரெடிட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, அதுக்கும் அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். அது எப்போ எடுத்துப்பாங்கன்னு தெரியல, நாமளே முன்னாடி ஒரு ஐடியா கொடுத்துருவோம்.
அதுவும் வந்து இன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கையிலேருந்தே நான் எடுத்து காமிக்கிறேன். பக்கம் 58 பேரா 180. Certain number of seats in medical colleges in Tamil Nadu are allocated to the central pool for which students are selected through entrance test conducted by the government of India. As this method of selection fails to conform to the social justice policies being pursued in Tamil Nadu, and the method is also an impediment for providing special quota for economically weaker sections. அதாவது இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவ சீட்டுகளை ஒதுக்குறதுனால இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சமூக நீதி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்றதையும் சொல்லிட்டு ஸ்பெஷல் கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2016 திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும்போது இந்த பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து தமிழகத்திலையும் சரி தேசிய அளவிலையும் சரி நடைமுறையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் வந்து மத்தியில் மோடி அரசாங்கம் இதை கொண்டு வந்தாங்க. பட் அப்போவே வாதி இவங்க சொல்லியிருக்கலாம், பாருங்கள் இது நாங்கள் கொண்டு வந்த வாக்குறுதி எங்களுடைய திட்டம் இது, அதை வந்து மோடி அரசாங்கம் காப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த நேரத்துலையும் வந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்கலை. இப்போ நாம் ஏதாவது சொல்ல போக இல்லை இல்லை இதை வந்து ஒட்டியும் வெட்டியும் ஏதாவது பேசினாங்க அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால தான் வந்து அந்த பேராகிராஃபை முழுமையாக ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம். மறுபடியும் சொல்றேன், ஆல்சோ அண்ட் இம்பிடிமெண்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஸ்பெஷல் கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான சிறப்பு ஒதுக்கீடு வழங்குவதற்கு இது தடையாக இருக்கும். இது ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்றது. அப்போ இதனுடைய ஒரே அர்த்தம் என்னன்னா, திமுக வந்து அந்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் அர்த்தம். இன்றைக்கி வந்து எடப்பாடியார் அவர்கள் இதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காரு. அப்போது திமுக வந்து இதை நடைமுறைப்படுத்துவாங்களா? ஏன்னா சமீபத்தில் வந்து சில தேர்வுகளில் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இவங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அப்போ இவங்க இந்த ஸ்பெஷல் கோட் ஆஃப் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தா அப்போ என்ன பேசியிருப்பாங்க? இதில் முக்கியமாக ஒரு விஷயம் புரியுதுங்க, இந்த தேர்தல் அறிக்கைன்றது வந்து ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம், டபுள் எட்ஜ்டு ஸ்வோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்போவோ வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை வச்சு இப்போது பல அரசியல் நடந்துட்டுருக்கு. ஆக மறுபடியும் வந்து திமுக தங்களுடைய வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். மத்திய அரசு அந்த சட்டம் கொண்டு வரும்போதே இது எங்களுடைய சட்டம் அப்படின்னு பேசியிருக்கலாம், விட்டுட்டாங்க, தேர்தல் வாக்குறுதி நினைவு இல்லை போல இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுடைய தலைவரான கனிமொழி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்துக்கான ஜாதிக்கான மதத்துக்கான அரசியலாக வருவது நியாயம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. இது இவங்க யாரை குறி வச்சு பேசியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களோட பிராண்ட் ஆஃப் அரசியல் வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அதை அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்துக்கான அப்படின்னு, கூடவே வந்து அந்த ஜாதி மதம் அப்படின்றதையும் சேர்த்துருக்காங்க. ஆன்மீகத்துக்கான ஜாதிக்கான மதத்துக்கான அரசியலாக அரசியலுக்குள் கொண்டு வருவது நியாயம் இல்லை, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, அரசியலுக்குள் மதத்தை கொண்டு வருவது, மதத்துக்குள் அரசியலை கொண்டு வருவது, என்ன ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றீங்களா? இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்கு, புரியலையா? பாலில் தண்ணி கலக்கலாம், தண்ணியில் பாலை கலக்கலாமா? புரியுதுங்களா வித்தியாசம் என்ன அப்படின்னு? அப்போது அரசியலுக்குள் மதத்தை கொண்டு வருவது அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு ஆன்மீகம் பற்றி இல்லை வந்து மதத்தை பற்றி பேசுகிறவங்க அரசியலுக்கு வருவது தப்பு, மத தலைவர்களோட கலந்துக்கிட்டு அவங்களோட அரசியல் பேசலாம், மத தலைவர்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம், அது வந்து மதத்தில் அரசியலை கலப்பது. ஆனால் அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட கொள்கையாக இருக்குது, அந்த கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த கொள்கை உறுதி அப்படின்போது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க, சமீபத்தில் பிரச்சாரத்துக்கு போன இளைஞரடி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ஒரு ஆதீனக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி புகைப்படம் வெளிவந்தது. இது கூட கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அவங்க வந்து திருப்பதி கடவுளோட பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்பினாங்க.
ஆனா அவங்க எந்த ஒரு ஆதீனம் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி புகைப்படம் இது வரைக்கும் வந்தது இல்லை. அதனால் அவங்களுடைய கொள்கை உறுதியை நம்ம பாராட்டியே ஆகணும். அதே சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் கொள்கையிலிருந்து மாறி போயிட்டாரா அப்படின்றத அவங்க தான் சொல்லணும், நாம சொல்ல முடியாது. அது குடும்பத்துக்குள் இருக்கிற பிரச்சனை. என்ன குடும்பத்துக்குள்ளேன்னு பாக்குறீங்க? இல்லைங்க, கழகம் தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம் இல்லையா? அதனால குடும்பம்னு சொன்னா என்ன, கழகம்னு சொன்னா ரெண்டும் ஒன்று தானே. அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன், நான் வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லலை. ஆனா மதத்தை வைத்து அரசியல் செய்வது இல்லை, அரசியல்ல மதத்தை கொண்டு வருவது அப்படின்றது வந்து இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லை. அவங்கள வந்து ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட மதத்தினர் வந்து ஒட்டுகா அந்த கட்சிக்கு போடுறாங்க, இல்லைன்னா வந்து இந்த மதத்தினர் வந்து அவங்களுடைய ஓட்டுக்களை இந்த கட்சி வந்து உடைத்து விட்டது. காங்கிரஸ்ல சமீபத்தில் சொன்னாங்களே வந்து முஸ்லீம்களின் ஓட்டுக்களை ஓவைசி கட்சி பிளந்து விட்டது அப்படின்னு. அப்போ மக்களை வந்து முஸ்லீம்கள் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் அப்போ எதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க? அதுபடி தான் இன்னைக்கு பல எதிர்கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பெரும்பான்மை மதத்துக்காக யாராவது குரல் கொடுக்கும்போது அது மதவாதம் ஆயிடுது. மற்றபடி நீங்கள் சிறுபான்மை மதத்துக்காக அவங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படும் போது குரல் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அது யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்படுவது அப்படின்னா அப்போ நம்ம எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுக்கணும், அது தப்பு இல்லை. ஆனால் அநீதி எதுவுமே இல்லாத போதே அவங்கள வந்து ஒரு மத அடிப்படையில் குரூப் பண்ணி இவங்கெல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசுறது வந்து அதுதான் உண்மையான மத அரசியல். ஆனால் இன்னைக்கு அதுதான் வந்து ஒரு செக்யுலர் பாலிடிக்ஸ் அப்படின்னு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க, பட் மக்கள் விழிப்படைந்துட்டு வராங்க, அதுதான் உண்மை. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயம் தாங்க நமக்கு புரியுது, நீங்கள் முரசொலி படிங்க, துக்ளக் படிங்க, தீக்கதிர் படிங்க, நமது எம்ஜிஆர் படிங்க, நமது அம்மா படிங்க, எது ஒன்றா படிங்க, ஆனால் அவங்கவுங்க கட்சி தேர்தலில் இருக்கிய கொஞ்சம் கவனமாக படிங்க. அப்போ தான் நாம் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இல்லைன்னா என்ன மாதிரி பொழுது போகாத பொம்முக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது போட்டு நீங்கள் இந்த வாக்குறுதி அன்றைக்கி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல போக தேவையில்லாத சங்கடம் இருக்குது. சரி, அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் இனிமேல் வந்து எல்லாருடைய தேர்தல் அறிக்கைகளையும் கொஞ்சம் தேடி பிடிச்சி படிக்கலாம். அப்போ தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி இது மாதிரி சொல்லியிருக்கீங்களே அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளை படியுங்கள், அவைகளில் நல்ல செய்திகள் அடங்கியுள்ளன. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.